Hello friends, welcome to Nam Neram. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கம்போடியால இருக்க டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ். அதாவது கம்போடியாக்கு போய் என்னென்ன பிளேசஸ சுத்தி பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து கம்போடியாக்கு டூரிஸ்ட் விசா எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, கண்டிப்பா போய் பாருங்க. ப்ளீஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ கம்போடியான்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அங்க இருக்க அழகான கோயில்கள் தான். அது மட்டும் இல்லாம அங்க வந்து நிறைய அழகான பீச்சஸ் இருக்கு. பிளஸ் அவங்களோட பில்டிங்ஸுமே அவ்வளோ அழகா இருக்கும். கலர் கலரான பில்டிங்ஸ் இருக்கு. இதுவுமே வந்து ஒரு டாப் டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாம வருஷம் வருஷம் நிறைய பேர் வந்து இங்க இருக்க அந்த கோயில்களை சுத்தி பார்க்கவே போறாங்க. கம்போடியாக்கு இந்தியால இருந்து ஸ்ட்ரைட் ஃபிளைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தியால இருந்து ஸ்ட்ரெயிட் ஃபிளைட்ஸ் கிடையாது. நீங்க வந்து கனெக்டிங் ஃபிளைட்ஸ் மூலமா கம்போடியாக்கு போகலாம். கம்போடியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து கெமேர். கம்போடியாக்கு வந்து எந்த கிளைமேட்ல போய் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர்ல இருந்து பிப்ரவரி டைம்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய பிளேசஸ நீங்க சுத்தி பார்க்கலாம். கிளைமேட்டுமே நல்லா பிளசண்டா இருக்கும். கம்போடியாவோட கரன்சி வந்து கம்போடியன் ரீல். இப்போ நம்ம டாப் 10 டூரிஸ்ட் பிளேசஸ ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து ஆங்கோர் வால்ட். ஆங்கோர் வால்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா சிட்டி டெம்பிள் அப்படின்றதான் மீனிங். இந்த ஆங்கோர் வால்ட்ல பெரிய ஆங்கோர் டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள் வந்து ரொம்ப பெருசு பிளஸ் ரொம்ப கம்பீரமான ஒரு கோயில் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆங்கோர் வால்ட் வந்து டாப் 10ல ஃபர்ஸ்டா இருக்க டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ். அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் பிளேஸ் அப்படின்னு இதை தான் சொல்றாங்க. இதை வந்து 12th century கிங் சூரியவர்மன் 2 அவர் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காரு. ஸோ இந்த கோயில்ல இருக்க டவரோட ஹைட் வந்து 213 meters, அதாவது 669 feet. அவ்வளோ பெரிய ஹைட்ல டவர் இருக்கு. ஸோ இந்த கோயில் வந்து டாப் 10 டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல ஒன்று. நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. செகண்ட் பார்க்க போறது வந்து பே ஆன் டெம்பிள். இது வந்து கம்போடியால அங்கூர் அப்படின்ற பிளேஸ்ல இருக்கு. இந்த பே ஆன் டெம்பிள் வந்து வேர்ல்ட் ஃபேமஸ் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெம்பிள்ல வந்து ஒரு பெரிய ஸ்டோன்ல வந்து ஃபேஸ் மாதிரி செஞ்சிருப்பாங்க. அந்த ஃபேஸ் வந்து எல்லா டைரக்ஷனும் பாக்குற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த பே ஆன் டெம்பிளோட டாப் அட்ராக்ஷன். இந்த ஃபேஸ் வந்து கிங் ஜெயவர்மன் 7 அவரை மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. சில பேர் வந்து புத்தா பிளஸ் கிங் ஜெயவர்மன் 7 ரெண்டு பேரையும் சேர்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தேர்டு பார்க்க போற பிளேஸ் வந்து பேண்டியர் ஸ்ரீ. இது வந்து கம்போடியால அங்கூர்ல தான் இருக்கு. இந்த அங்கூர்லயே நிறைய ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இருக்கு. அதுல இந்த பேண்டியர் ஸ்ரீயும் ஒன்று. இது வந்து அங்கூர்ல இருந்து நார்த் ஈஸ்ட் சைட்ல 25 kilometers இருக்கு. இதுவுமே ஒரு பெரிய கம்போடிய அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த டெம்பிள் வந்து 967 AD கட்டி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த டெம்பிளை வந்து ஒரு பெரிய ரெட் சாண்ட் ஸ்டோனால கட்டியிருக்காங்க. இந்த பேண்டியர் ஸ்ரீ வந்து ஒரு மேஜர் பெரிய டெம்பிள் அங்கூர்ல அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்து பார்க்க போற பிளேஸ் வந்து கோக்கர். இந்த கோக்கர் வந்து கெமர் எம்பையரோட கேபிட்டலா இருந்திருக்கு. எந்த பீரியட்ல இருந்து அப்படின்னா 928 AD இருந்து 944 AD வரைக்கும் அவங்களோட கேபிட்டலா இருந்திருக்கு. ஸோ இந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல அவங்க வந்து நிறைய பியூட்டிஃபுல் பில்டிங்ஸையும் பிளஸ் நிறைய சிற்பங்களையும் அங்க கட்டி வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஃபிஃப்த் பார்க்க போற பிளேஸ் வந்து கிரேட்டி. இந்த கிரேட்டி வந்து ஒரு சின்ன டவுன் தான். இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா மெக்காங் ரிவரோட ஓரத்துல இந்த கிரேட்டின்ற டவுன் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிரேட்டில வந்து ஒரு சின்ன சென்ட்ரல் மார்க்கெட் பிளேஸ் இருக்கு. இந்த பிளேஸ சுத்தியுமே பழைய பிரெஞ்சு கொலோனியல் பில்டிங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிளேஸ்ல வந்து நீங்க நிறைய ரேர் டால்பின்ஸ பாக்கலாம். அதுதான் இங்க இருக்க டாப் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ். நீங்க வந்து இந்த கிரேட்டில மேக்சிமமா 66 to 86 டால்பின்ஸ் வரைக்கும் இந்த மெக்காங் ரிவர்ல நீங்க பாக்கலாம்.
Next நம்ம 6th பார்க்க போற பிளேஸ் வந்து Bokor Hill Station. இது வந்து கம்போடியால கேம்போட் அப்படிங்கற பிளேஸ்க்கு கிட்ட இருக்கு. இத வந்து French வந்து 1920sல கட்டிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தது அப்படினா இந்த பிளேஸையும் நீங்க போய் பார்க்கலாம். நாம இப்போ 7th பார்க்க போற பிளேஸ் வந்து Silver Pagoda. இது வந்து Phnom Penh அப்படிங்கற இடத்துல Royal Palaceக்கு உள்ள இருக்கு இந்த பிளேஸ். இந்த Silver Pagodaல இருக்க ஹவுசஸ் எல்லாமே ஒரு நேஷனல் ட்ரெஷர் அப்படினு சொல்றாங்க. ஏனா வந்து இங்க இருக்க புத்தாவோட சிலைய வந்து தங்கத்தாலயும் பிளஸ் விலை உயர்ந்த நகைகளாலயும் செஞ்சிருக்காங்க. இந்த Silver Pagoda ஹவுஸ்ல உள்ள இருக்க அந்த வால் எல்லாமே நல்ல ரிச் கலர்ல வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படினு சொல்றாங்க. இப்போ நம்ம 8th பார்க்க போற பிளேஸ் வந்து Tonle Sap. இந்த Tonle Sap வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாலயே ஒரு பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக். அது மட்டும் இல்லாம கம்போடியாலே இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளேஸ். இந்த லேக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படினா ஒரு சீசன்ல வந்து இது பெருசா விரிவடையும் பிளஸ் சம் டைம்ல வந்து தண்ணியையும் அப்படியே உள்ள இழுத்துக்கும் அப்படினு சொல்றாங்க. சோ நவம்பர்ல இருந்து மே டைம்ல வந்து கம்போடியால ட்ரை சீசன் அப்படினு சொல்றாங்க. அப்போ இந்த Tonle Sap வந்து மெக்காங் ரிவர் கூட போய் கலந்துரும் அப்படினு சொல்றாங்க. சோ இந்த Tonle Sap மே ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் தான். நாம இப்போ 9th பார்க்க போற பிளேஸ் வந்து Sihanouk Well. இந்த Sihanouk Well வந்து Kampong Somp அப்படினு சொல்றாங்க. இது வந்து ஒரு போர்ட் சிட்டி. இங்க வந்து நிறைய பீச் ரிசார்ட்ஸ் இருக்கு. இந்த Sihanouk Well-ஓட பிக்கஸ்ட் அட்ராக்ஷன் என்ன அப்படினா அங்க இருக்க ஒயிட் சாண்ட் பீச்சஸ் தான். பிளஸ் அங்க வந்து நிறைய அன்டெவலப்டு ஐலாண்ட்ஸுமே இருக்கு. நீங்க வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த Sihanouk Well-க்கு போனீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் 10th பார்க்க போற பிளேஸ் வந்து Preach Vihear. இது வந்து ஒரு கெமர் டெம்பிள். இது எங்க இருக்கு அப்படின்னா கம்போடியாக்கும் தாய்லாண்டோட பார்டர்ல நடுவுல இருக்கு. சோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ் தான். இது வந்து 11th அண்ட் 12th செஞ்சுரியில கட்டியிருக்காங்க. சோ இந்த வீடியோல நம்ம கம்போடியால இருக்க டாப் 10 டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேசஸ பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.